வரும் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஃபிஜி, நியூசிலாந்து, கிழக்கு திமோர் ஆகிய 3 நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஃபிஜி மற்றும் கிழக்கு திமோர் நாடுகளுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் செல்வது இதுவே முதன்முறையாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி எனப்படும் செயல்கிழக்கு கொள்கையானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் விரிவான பொருளாதார மற்றும் ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான இந்திய அரசின் முயற்சியாகும். தற்போது குடியரசுத் தலைவர் பயணம் செல்ல உள்ள இந்த 3 நாடுகளும் பிரதமரின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் கீழ் வரும் நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் முர்மு ஃபிஜி நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். அப்போது ஃபிஜி ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் போது ஃபிஜி நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத் தலைவர் அங்கு வாழும் இந்திய நாட்டவரையும் சந்தித்து பேச உள்ளார். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக 8ஆம் தேதி நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் 9ஆம் தேதி வரை அந்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்கிறார். பின்னர் 3 நாடுகள் பயணத்தின் இறுதியில் 10ஆம் தேதி திரௌபதி முர்மு கிழக்கு திமோர் செல்கிறார்.